ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ISO 9001:2015 Part 18 பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன பார்ட்டில் நாம் வாட் இஸ் ஆடிட், வாட் ஆர் டிஃப்ரெண்ட் பேசஸ் ஆஃப் ஆடிட், டைப்ஸ் ஆஃப் ஆடிட், வாட் இஸ் ஃபஸ்ட் பார்ட்டி ஆர் இன்டர்னல் ஆடிட், வாட் இஸ் செகண்ட் பார்ட்டி ஆடிட் ஆர் கஸ்டமர் ஆடிட், வாட் இஸ் தேர்ட் பார்ட்டி ஆடிட், இந்த எல்லா கண்டென்ட் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வாட் இஸ் ப்ராசஸ் ஆடிட், மாடல் ப்ராசஸ் ஆடிட் பிளான் அண்ட் செக் ஷீட், வாட் இஸ் ப்ராடக்ட் ஆடிட், மாடல் ப்ராடக்ட் ஆடிட் பிளான் அண்ட் செக் ஷீட், வாட் இஸ் சிஸ்டம் ஆடிட், மாடல் சிஸ்டம் ஆடிட் பிளான் அண்டு செக் ஷீட், இந்த எல்லா கண்டென்ட் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ப்ராசஸ் ஆடிட்? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆடிட். நார்மலாக எல்லோரும் ப்ராசஸ் ஆடிட் தான் சொல்லுவோம், ஆனால் ப்ராசஸ் ஆடிட்டுக்கு இன்னொரு பேர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆடிட். இட் எவாலியேட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ஆர் ப்ராசஸ் அகேன்ஸ்ட் ப்ரீ டெட்டர்மைன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ், வெதர் இட் மீட்ஸ் ஆர் நாட் டு தட் ஸ்டாண்டர்ட்ஸ். ப்ராசஸ் ஆடிட்டில் ஒரு ஆப்ரேஷனையோ இல்லை ப்ராசஸையோ, அந்த ப்ராசஸ் இல்லை ஆப்ரேஷன் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணுமோ இல்லை எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணுமோ அதுக்கு அகேன்ஸ்டாக எவாலியேட் பண்ணுவாங்க. அது மூலமாக அந்த ப்ராசஸ் இல்லை ஆப்ரேஷன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுதா இல்லை மீட் பண்ணலையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ் ஆடிட். நெக்ஸ்ட்டு, த ப்ராசஸ் ஆடிட் மே செக் கன்ஃபார்மன்ஸ் டு டிஃபைன்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் சச் அஸ் டைம், டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஆம்பியரேஜ், வோல்டேஜ் எக்ஸெட்ரா. ப்ராசஸ் ஆடிட்டில் ப்ராசஸ் பேராமீட்டர்ஸான டைம், டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஆம்பியரேஜ் இல்லை வோல்டேஜ் இதையெல்லாம் செக் பண்ணலாம். Examine the resources, equipment, materials, people applied to transform the inputs into outputs, the environment, the methods, procedures, instructions followed. Process parameters மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸில் இன்புட்டை அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ், அதாவது மேன் பவர், மெட்டீரியல், எக்யூப்மெண்ட், அவங்க ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட், ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக மீட் ஆகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ் ஆடிட்டுக்கான டெஃபினிஷன். அடுத்து, மாடல் ப்ராசஸ் ஆடிட் பிளான். ஒரு ப்ராசஸ் ஆடிட் பிளான் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உங்களை நிறைய பேர் ப்ராசஸ் ஆடிட் பிளானை பார்த்துருக்கலாம். ப்ராசஸ் ஆடிட் பிளானை இது வரைக்கும் பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மாடல் பிளான் தான். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர், அசம்பிளி லைன், எப்பப்போ ப்ராசஸ் ஆடிட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு பிளான் இருக்குது. இதில் பிளாங்க் சர்க்கிள் ப்ராசஸ் ஆடிட் பிளானையும், ஃபீல்டு சர்க்கிள் அந்த ப்ராசஸ் ஆடிட் அஸ் பர் பிளான் கம்ப்ளீட் ஆனதையும் கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த பிளாங்க் அண்டு ஃபீல்டு சர்க்கிளை வச்சு தான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு எது மாதிரி சொல்லணுமோ அது மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பட் லெஜண்டில் பிளான்னா எப்படி இருக்கும், கம்ப்ளீட்டட்னா எப்படி இருக்குங்கிறத பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு புரியும். அடுத்து, மாடல் ப்ராசஸ் ஆடிட் செக் ஷீட். ஒரு மாடல் ப்ராசஸ் ஆடிட் செக் ஷீட் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு மாடல் ப்ராசஸ் ஆடிட் செக் ஷீட் தான். இந்த ப்ராசஸ் ஆடிட் செக் ஷீட்டை சிஎஃப்டி மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ்டு அஃபீஷியலை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த செக் ஷீட்டில் ப்ராசஸ் ஆடிட் பண்ணும்போது எந்தெந்த பேராமீட்டர் எல்லாம் செக் பண்ணணும், அதை எப்படி எவாலுவேட் பண்ணணும், எப்படி மார்க் கொடுக்கணுங்கிறத பற்றி கிளியராக சொல்லியிருக்கும். இது ஒரு மாடல் ஃபார்மேட் தான். ப்ராசஸ் ஆடிட் ஃபார்மேட் கம்பெனிக்கு கம்பெனி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ப்ராசஸ் ஆடிட் பண்ணும்போது வர்ற அப்சர்வேஷன்ஸை ஆக்ஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அப்போ தான் அவங்களோட ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த ப்ராசஸ் ஆடிட்டை ஒவ்வொரு கம்பெனிலையும் அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவாங்க. அடுத்து, வாட் இஸ் ப்ராடக்ட் ஆடிட்? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் ஆடிட். எப்படி ப்ராசஸ் ஆடிட்டை மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆடிட்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ப்ராடக்ட் ஆடிட்டை மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் ஆடிட்னு கூட சொல்லுவாங்க. This is a form of audit to check the characteristics of a product. கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டோட ப்ராடக்ட் பேராமீட்டர்ஸ் இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத இதில் ஆடிட் பண்ணுவாங்க.
The factors examined are in the form of dimensions and other predetermined product characteristics. ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை கண்ட்ரோல் பண்ணுக்கு ஏற்ற மாதிரியோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டில் டைமென்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது அதில் சொல்லியிருக்கிற ப்ராடக்ட் பேராமீட்டர்ஸை ப்ராடக்டில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே ப்ராடக்ட் பேராமீட்டர் இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் செக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ. ப்ராடக்ட் ஆடிட்டில் சில சமயம் ப்ராடக்டோட ஃபங்க்ஷனையும் செக் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இதையெல்லாம் கூட செக் பண்ணுவாங்க. உங்களில் நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும், அது என்னென்னா அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் பெட்ரோல் இன்ஸ்பெக்ஷனில் ப்ராடக்ட் பேராமீட்டரை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களே, எதுக்கு இந்த ப்ராடக்ட் ஆடிட்டை பண்ணணும்? இந்த டவுட் கண்டிப்பாக சில பேருக்கு வந்திருக்கலாம். எதுக்கு ப்ராடக்ட் ஆடிட்டை பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பெட்ரோல் இன்ஸ்பெக்ஷனில் ஏதாவது ஒரு தப்பான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை அவங்க மெஷர் பண்ணுற மெத்தட் தப்பாக இருந்ததுன்னா அதான் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆடிட்டை பண்ணும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ப்ராடக்ட் ஆடிட்டை எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்டு ட்ரெயின்டு பர்சன் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் பெட்ரோல் இன்ஸ்பெக்ஷனில் ஏதாவது அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை அன்ட்ரெயின்டு இன்ஸ்பெக்டர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க பண்ணுற தப்பை இது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் ஆடிட்டை பண்ணுவாங்க. அடுத்து மாடல் ப்ராடக்ட் ஆடிட் பிளான். ஒரு ப்ராடக்ட் ஆடிட் பிளான் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாம பார்க்க போகிறோம். ப்ராசஸ் ஆடிட் பிளான் மாதிரியே ப்ராடக்ட் ஆடிட் பிளானையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நார்மலாக ப்ராசஸ் ஆடிட் அண்ட் ப்ராடக்ட் ஆடிட் வந்து ஒன்ஸ் இன் இயர் பண்ணுவாங்க. சில கம்பெனிகள் அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸோ இல்லை ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸோ கூட பண்ணுவாங்க. இதை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறதுனால அவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியை ரெகுலராக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதுக்காக தான் ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மாடல் ப்ராடக்ட் ஆடிட் செக் ஷீட். இது ஒரு மாடல் ப்ராடக்ட் ஆடிட் செக் ஷீட். இந்த செக் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன் இருக்குது, அடுத்து குவான்டிட்டி, லேபிளிங், பேக்கிங், ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ். அதாவது இப்போ அசம்பிளி ப்ராடக்டாக இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற சைல்டு பார்ட்டோட இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், டெஸ்ட் ரிப்போர்ட், இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் வெரிஃபை பண்ணணுமா, இந்த மாதிரி தேவையான பேராமீட்டர்ஸை ப்ராடக்ட் ஆடிட் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை செக் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராடக்ட் ஆடிட் ரிப்போர்ட். இந்த ப்ராடக்ட் ஆடிட் ரிப்போர்ட்டில் எல்லா ப்ராடக்ட் பேராமீட்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்தெந்த பேராமீட்டர்லாம் ஃபிட்மெண்ட் அண்டு ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுமோ அந்த பேராமீட்டருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஏதாவது வேறு ஏதாவது கிரிட்டிக்கல் பேராமீட்டர் இருந்ததுன்னா அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எல்லா பேராமீட்டரையும் செக் பண்ண மாட்டாங்க. ப்ராடக்டோட எல்லா பேராமீட்டரையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறத லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த லேஅவுட் இன்ஸ்பெக்ஷனை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஆடிட். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் சிஸ்டம் ஆடிட். சிஸ்டம் ஆடிட்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டர்னல் ஆடிட் ஆர் இன்டர்னல் கியூஎம்எஸ் ஆடிட். சிஸ்டம் ஆடிட்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு இன்டர்னல் ஆடிட்னா தெரியும். சில பேருக்கு இன்டர்னல் ஆடிட்னா தெரியும், சிஸ்டம் ஆடிட்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. எதுவும் கன்ஃபியூஷன் வேண்டாம். சிஸ்டம் ஆடிட்னாலும் இன்டர்னல் ஆடிட்னாலும் இல்லை இன்டர்னல் கியூஎம்எஸ் ஆடிட்னாலும் எல்லாமே ஒன்று தான். இட் இஸ் அன் ஆடிட் கண்டக்டட் ஆன் ஏ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ப்ராசஸ் ஆடிட் ப்ராடக்ட் ஆடிட் வந்து செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் இல்லை ஒரு செக்மெண்ட்டை மட்டும் பார்க்குறது. ஆனால் சிஸ்டம் ஆடிட்னா என்டையர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை பார்க்குறது. அதாவது ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன் ஃபுல் ஃபங்க்ஷனையும் பார்க்குறது, குவாலிட்டினா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக பார்க்குறது, பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது. இதுதான் சிஸ்டம் ஆடிட். It can be described as a documented activity performed to verify by examination and evaluation of objective evidence that applicable elements of the system are appropriate and effective and have been developed, documented and implemented in accordance and in conjunction with specified requirements. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நல்லா நடக்கிறதுக்காக அவங்க ஒரு சிஸ்டமை டெவலப் பண்ணியிருக்காங்களா, அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக அவங்களோட ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் மூலமாக எக்ஸாமின் பண்ணியோ இல்லை எவால்யூட் பண்ணியோ டாக்குமெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுறத சிஸ்டம் ஆடிட்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு சிஸ்டம் ஆடிட்னா என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு மாடல் சிஸ்டம் ஆடிட் பிளான். இது ஒரு மாடல் சிஸ்டம் ஆடிட் இல்லை இன்டர்னல் ஆடிட்டுக்கான பிளான். ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இந்த சிஸ்டம் ஆடிட் பிளானை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் மென்ஷன் பண்ணி
அந்த டிபார்ட்மெண்ட்டை எந்த ஷிஃப்டில் ஆடிட் பண்ணணும், இல்லை அவங்க ரன் பண்ணுற எல்லா ஷிஃப்ட்லேயுமே ஆடிட் பண்ணணுமா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணுமா, இல்லை 1 இயருக்கு ஒரு தடவை பண்ணணுமாங்கிறத ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுப்பாங்க. இது ஒரு சிம்பிள் ஃபார்மேட் தான். இதுலேயே ரெஸ்பான்சிபிலிட்டி, டேட்டு, டைமு இதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு நிறைய கிளாரிட்டிஸ் கிடைக்கும். அடுத்து மாடல் சிஸ்டம் ஆடிட் செக் ஷீட். சிஸ்டம் ஆடிட்டில் இன்டர்னல் ஆடிட்கான ஒரு மாடல் செக் ஷீட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாண்டர்டுக்கான, அதாவது ஐஎஸ்ஓ 9000:2015 கிளாஸை மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து அதில் என்ன கிளாஸில் என்ன சொல்லியிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆடிட்டில் என்ன கொஸ்டின் கேட்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக சிஸ்டம் ஆடிட் பண்ணும்போது ரெஃபரன்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸுக்கு எந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட டாக்குமெண்ட் நம்பரை நார்மலாக மென்ஷன் பண்ணுவாங்க. இல்லை ஃபார்மேட் நம்பர் இருந்ததுன்னா ஃபார்மேட் நம்பரை மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி கிளாஸ் 4லேருந்து கிளாஸ் 10 வரைக்கும் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டையும் மென்ஷன் பண்ணி அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு ஆடிட் பண்ணுவாங்க. இது கம்பெனிக்கு கம்பெனி மாறும். எது மாறாதுன்னா கிளாஸும் ஸ்டாண்டர்டோட ரெக்குயர்மெண்ட்டும் மட்டும் மாறாது, ஆடிட் கொஸ்டின் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் வேரி ஆகலாம். இதுதான் இன்டர்னல் ஆடிட், செக் ஷீட், இந்த ப்ராசஸ் ஆடிட், ப்ராடக்ட் ஆடிட் அண்டு சிஸ்டம் ஆடிட். இது எல்லாமே ஐஎஸ்ஓ 9001:2015 ரெக்குயர்மெண்ட். ஐஎஸ்ஓ 9001 ஆடிட் வரும்போது கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் ஆடிட், ப்ராடக்ட் ஆடிட் அண்டு இன்டர்னல் ஆடிட்டுக்கான ஆடிட் பிளான், ஆடிட் ரிப்போர்ட் இதையெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஐஎஸ்ஓ 9001 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிற எல்லா கம்பெனியுமே இந்த ப்ராசஸ் ஆடிட், ப்ராடக்ட் ஆடிட் அண்டு சிஸ்டம் ஆடிட் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஐஎஸ்ஓ 9001:2015 Part 19 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை மீட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.